வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது சூப்பர் ஸ்டுடியோஸ் என்டர்டைன்மெண்ட்டோட இந்த வீடியோக்கு உங்களை எல்லாரும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ, குட்டியான வீடியோ, ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வீடியோவாக இருக்க போகுது என்று நான் நம்புகிறேன். அதாவது என்னன்னா, இப்போ லாக்டவுன் போட்டாங்க, யாராலையும் வெளியும் போக முடியாது, எல்லோரும் கவலையாக இருக்கீங்க. சில பேர் மட்டும் சிரிச்சிட்டு இருப்பாங்க, அதை பார்த்து நமக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது நான் அழுதுட்டு இருக்கேன், இவன் சிரிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம சார் நம்மளுடைய அந்த காலத்து 90s கிட்ஸை மகிழ்ச்சியாக வச்சுருந்த சார்லின் சாப்ளின் சார், அவர் சொன்ன ரெண்டே ரெண்டு கோட்ஸ் இருக்குது, அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அந்த கோட்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கான விளக்கம், நாம் எப்படி அதை அப்ளை பண்ணுறது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நமக்கு சப்ஸ்கிரைபர் ஆகியிருக்கீங்க, ரொம்ப நன்றி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும், எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும், இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் என்று நான் அதாவது தொடங்கி வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்லி சாப்ளின் அவர் யார் அப்படின்னு சில பேர் தெரியாது 2K கிட்ஸுக்கு, அவங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து சார்லி சாப்ளின் அப்படின்றவர் வந்து முகம் அழகாக இல்லாதவர், ஆனால் அவர் வந்து நிறைய சினிமா துறையில் புறக்கடிச்சிருக்காங்க. ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து மீடியா துறையில் பயங்கரமாக நடிப்பில் மக்களை சிரிக்க வச்ச, ஒரு 90s கிட்ஸை சிரிக்க வச்ச ஒரு நல்ல ஒரு நடிகர் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சார்லி சாப்ளின் அப்படின்னு உங்கள் பாட்டிக்கிட்ட, அத்தைக்கிட்ட, அப்பாக்கிட்ட, அம்மாக்கிட்ட, யார்கிட்ட கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக சொல்லுவாங்க அவர் சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்றத. அவரோட வாழ்க்கையும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது ரெண்டே ரெண்டு தான். நம்ம மீதி இந்த சீரீஸ் உங்களுக்கு வேணும், மோட்டிவேஷ்னல் சீரீஸ் வேணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கோட்ஸ் பார்க்க போகிறோம். உன் மனம் வலிக்கும் போது சிரி, பிறர் மனம் வலிக்கும் போது சிரிக்கவை அப்படின்றது சொல்லியிருக்காரு. நீ மனம், நீ வந்து சோகமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சிரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் கவலையாக இருக்கும் போது நல்லா சிரித்து நல்லா உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிடுங்க. உங்களை மாதிரியே மற்றவங்க சோகமாக இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் சிரிக்க வைக்கணும், ஆறுதல் படுத்தணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன தான் நீங்கள் சோகமாக இருந்தாலும் நீங்கள் சிரிங்க, நீங்கள் சிரிச்சிட்டு நல்லா மகிழ்ச்சியானதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களையும் தட்டி எழுப்பி மோட்டிவேட் பண்ணுங்க, அதுதான் அவர் சொல்றாரு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து இதுவும் சிரிப்பை பத்தி தான். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்த கூடாது. அப்படின்னா நீங்க கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து டாய் டூன்னு பேசுறது அதை சொல்லல அவரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீ ஒரு ஏழை அழுக்கா இருக்க அப்படின்னு சொல்றத வந்து அவர் புறக்கணிக்கிறாரு. அதாவது உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், எனக்கு பெருசுனால பிடிச்ச இந்த கோட் தான் நான் சொல்றேன். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், உங்களை உன்னை பார்த்து எவனை வேணாலும் சிரிக்கிட்டான், அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. ஆனா மற்றவங்க உங்களை மாதிரியே மற்றவங்க வழியோட இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நீங்க சிரிக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சிரிக்க வைங்க, முடிஞ்சளவு சிரிங்க, சிரிக்க வைங்க. மற்றவங்க உங்களை பார்த்து சிரிச்சா அவங்கள பார்த்து சிரிக்காம நீங்க அவங்கள தட்டி எழுப்புங்க அப்படின்றத சொல்றாரு. நம்ம அவரை பத்தி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் தெரியுது. அதுவும் இல்லாம அவர் வாழ்க்கையில செஞ்சதை தான் அவர் கோட்டா சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒரு உண்மை விஷயம். அவரோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும்னா கீழே லிங்க்ஸ் இருக்கு, அதில் நீங்கள் பார்த்து நல்லா மகிழ்ந்துக்கோங்க. என்ன சீன் தான் அது கொஞ்சம் சூப்பராக இருக்கும், அதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ்லாம் அவரை பற்றி போடுறாங்க, அதெல்லாம் பாருங்கள். அவரோட பயோகிராஃபி வேணும்னா கேளுங்க, எல்லாமே நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. கமெண்ட்ஸில் கேட்க கூச்சமாக இருக்க விஷயங்கள், இல்லை எனக்கு டவுட்டு இது கூட தெரியாதாப்பா அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் வந்து நீங்கள் எங்கள் இமெயிலுக்கு சொல்லலாம், suprastudiosentertainment@gmail.com அப்படின்ற இந்த இமெயிலில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னோட பர்சனலாக நீங்கள் பேசலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சிரிக்க வைங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.